ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அன்பான சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வியை பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன கேள்வினா, நீதிமொழிகள் புஸ்தகம். பழைய ஏற்பாட்டில் நம்மள எல்லாருக்கும் தெரியும், நீதிமொழிகள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நீதிமொழிகள் 15:5 மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ டேஷ் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க நீ என்ன பண்ண போகிறீங்க? வேதத்தை தரங்க, பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 15 எடுத்து வாசிங்க. அதில் 5 இங்கே இருக்க, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வியில் அந்த விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிங்க. அப்போ தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுறவன் யாருங்க? மூடனாம். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனும் எப்படிப்பட்டவன்? அப்போது கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் நல்லவரா அப்படின்றத கண்டுபிடிங்க. இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ கவலை இருக்கலாம், இந்த கவலையெல்லாம் என்ன பண்ணுங்க, நண்பர்கிட்டயா, உறவினர்கிட்டயா, இல்லைங்க கர்த்தர் மேலே வச்சுருங்க. அந்த கவலையெல்லாம் ஆண்டவரால் நீக்கி போட முடியும். ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருங்க. இந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் பிறந்தநாள் காணுகின்ற அன்பான உள்ளங்களுக்கு பைபிள் உலகம் சேனல் சார்பாக இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று திருமண நாள் காணுகின்ற அன்பு தம்பதியருக்கு, கணவன் மனைவிக்கு அன்பான திருமண நாள் வாழ்த்துக்களை பைபிள் உலகம் சேனல் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுகவீனமாக இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுப்பார், தேவையான பலத்தை கொடுப்பாருங்க. ஆண்டவர் அநேக அற்புதங்களை இன்றும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவையில்லை இருக்கிறீங்களா? உங்கள் தேவைகளை ஆண்டவர்கிட்ட முதல்ல சொல்லுங்கள். ஆண்டவர் அதற்குரிய வழிகளை, வாசல்களை திறப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆண்டவருக்குள்ளே நிறைந்திருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க, அதுவே உங்களுடைய பலனாக இருக்கட்டும். நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you from Bible உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?